தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 29வது வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேதப்பாட வகுப்பானது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் ஷமா அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்துவராக. நாம் ஜெபம் செய்வோம். அவருடைய டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டது. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தாடுகிற எங்களுடைய சர்வ வல்லமையில நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தூத்திரம். இந்த மாலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் புத்தகத்தினுடைய கண்ணோட்டமாக ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு புத்தகத்துமாக அந்த சத்தியங்களை கேட்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். ஆசீர்வதித்து நடத்துவீராக. விசேஷமாய் ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்படுத்தும் தகப்பனே, நீங்கள் ஒருபோதும் எங்களுக்கு தடையிடாதபடிக்கு கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நிறுத்தும்படி தன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த வேத சத்தியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக அமைய நாங்கள் ஜெபத்திலே ஒருமனப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. யாவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டே மாட்சிமயான மீட்பை பெற்றே, தேவன் எனக்கு மீட்பு தந்தா, பாவியம் என்னை ஏற்று கொண்டா. இயேசுவை பாடி போற்றுகிறே, நேசரை பார்த்து பூரிக்கிறே, மீட்பரை நம்பி நேசிக்கிறே, நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பே, அன்பு பாராட்டி காப்பவரே, எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறா, இன்னும் நீங்காமல் பாதுகாப்பா. இயேசுவை பாடி போற்றுகிறே, நேசரை பார்த்து பூரிக்கிறே, மீட்பரை நம்பி நேசிக்கிறே, நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பே, மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணியனா
சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பே. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேத வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிற புத்தகத்தினுடைய அடிப்படையிலே இந்த புதிய ஏற்பாடிலே இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு பேசுவார். நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு கூட வார்த்தைக்குள்ளாக நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான ஆன்லைன் வகுப்புகளே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் இப்படியாக இணையும்படியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கிறது. பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் நாம் இணையும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் 29வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த 3 வகுப்புகளாக வேதாகம புத்தகங்களை புதிய ஏற்பாடு துவங்கி நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு, மார்க்கு, இன்றைய நாளிலே லூக்காவின் புஸ்தகத்தினுடைய முழுமையான ஒரு கண்ணோட்டத்தை உங்கள் முன்னதாய் கொண்டு வந்திருக்கிறேன். மத்தேயுனுடைய சாராம்சம், மார்க்குவினுடைய சாராம்சத்தை நாம் பார்த்தோம். அது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் லூக்காவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா என்கிற அந்த பெயர், அதனுடைய அர்த்தம் ஒளிர்வது அல்லது வெள்ளை என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். லுமினஸ், ஆங்கிலத்தில் லுமினஸ் அல்லது ஒயிட், இது வந்து லூக்கா என்கிற அந்த பெயருக்கான அர்த்தம், அந்த புக்குக்கான அர்த்தம் இல்லை, பெயருக்கான அர்த்தம் லூக்கா என்று சொல்லுது. இந்த லூக்கா புஸ்தகத்தினுடைய பெயருக்கு சார்ந்தது போல இந்த புஸ்தகத்தை எழுதினவரும் லூக்கா என்று 99% நம்பப்படுகிறது. நம்ம வந்து மற்ற புஸ்தகங்களை போல இது வந்து ஊர்ஜிதமாக இதை பவுல் எழுதினார், பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு லூக்கா 99% லூக்கா தான் எழுதினார் என்பதை ஊர்ஜிதமாக சொல்ல, ஐ மீன் அனுமானமாக 99% சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு போதுமான தகவல்கள் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஒரு புறஜாதியார், நம்மை போல ஒரு புறஜாதியார், நாம் எல்லாம் புறஜாதியார். புறஜாதியார்னா யாரு? இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல, நீங்களும் நானும் யூதர்கள் அல்ல, நாம் புறஜாதியார்கள், ஜென்டைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. வேதாகமத்திலே புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் இது யூதர் அல்லாதவரை குறிக்கிறது. அதிலே அமெரிக்கர்கள் வரலாம், ரோமர்கள் வரலாம், கிரேக்கர்கள் வரலாம், எகிப்தியர்கள் வரலாம், இதெல்லாம் புறஜாதியார்கள் தான். அப்பேற்பட்ட இந்த புறஜாதியனாக இந்த லூக்கா இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை கொலோசியர்களின் நிருபம் 4:10-11 நாம் இதை குறித்து ஒரு சின்ன குழு இருக்கிறதை கவனிக்க முடியும். கொலோசியர்களின் நிருபம் 4 வேதாமத்தில் 278 பேஜ் நம்பர் 278 4:10-11 நான் வாசிக்கிறேன். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்கிறான். கவனிங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து
எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். இப்போ 12 வசனத்துக்கு வரும் பொழுது எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தங்கள் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். 13 வசனம், இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். 14 வசனம், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கவனிச்சிங்களா? அதாவது யூதரில் விருத்த சேதனம் உள்ளவர்களில 3 பெயரும் விருத்த சேதனம் இல்லாதவர்களில் 3 பெயரும் இவர் அங்கு பிரித்து காண்பிப்பதை நாம் கவனிக்க முடியும். விருத்த சேதனம் கர்த்தருடைய சகோதரர்களே விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரமே என்று சொன்னவர் பின்னதாக மற்றவர்களை குறிப்பிடுகிறார். எப்பாப்பிரா, லூக்கா, தேமா என்று சொல்லி 3 பேரை குறிப்பிடுகிறார்கள். இந்த லூக்கா ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர், இவர் வந்து அப்போஸ்தலன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயுவை பார்த்தோம், அவர் ஒரு அப்போஸ்தலன். மார்க்கோவை பார்த்தோம், அவர் அப்போஸ்தலன் அல்ல. லூக்கா அப்போஸ்தலன் அல்ல, நம்மை போல ஒரு புறஜாதியாரா இருந்த ஒரு மனுஷன். இந்த லூக்காவை குறித்து ஒரு சில வேத வல்லுநர்கள், அவர்கள் இவர் யூதனாக ஒரு ப்ரோசிலைட் ஜூவா இருக்க முடியும், அதாவது யூத மார்க்கத்து அமைந்த ஒரு புறஜாதியன் இருக்க முடியும் என்று சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் 99% இந்த வசனத்தின் அடிப்படையில் இவர் ஒரு புறஜாதியான் என்பதை வேதாமத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. இந்த லூக்கா என்கிற பெயர் ஒரிஜினலாக லூக்கானோஸ் அல்லது லூசிலியஸ், லூக்கானோஸ் அல்லது லூசிலியஸ் அப்படிங்கிற ஒரு 2 பெயர்களில் இந்த வார்த்தையின் சுருக்கம் லூக்கா என்று சொல்லப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். லூக்கானஸ் அல்லது லூசிலியஸ் இந்த 2 பெயருக்கும் சுருக்கமாக லூக்கா என்று சொல்லப்படுகிறதை நாம் இந்த இடத்துல கவனிக்க முடிகிறதா இருக்கிறது. இந்த நற்செய்தியை எழுதியவர் அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதிய அதே நபர் என்று பல விதமான தகவல்களினாலே நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினாரோ அதே மனிதன் தான் இந்த லூக்கா புத்தகத்தையும் எழுதினார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் முதல் 2 வசனங்களை படிக்கும் பொழுதே நாம் அதை குறித்து அறிந்து கொண்டிருக்க முடியும். இப்போ இந்த லூக்கா புத்தகத்தின் 1:4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1:4 வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 75 பக்கம், மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. கவனிங்க, 2 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று சொல்கிறார். இதே அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு திரும்பும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அவர் துவங்குவதை பாருங்க. 1:1 புதிய ஏற்பாட்டில 160 பக்கம், தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். கவனிச்சிங்களா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதும் பொழுது தான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதினதாக அந்த தெயோப்பிலு என்கிற ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரியான ரோம அதிகாரிக்கு அவர் எழுதுகிறார். தெயோப்பிலு என்பது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ரோம அதிகாரி, அவர் ஒரு புறஜாதியான். அந்த தொழிற்புழுவுக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், நான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையிலும் மற்றும் சில 2 புத்தகத்திலும் கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் இந்த புத்தகத்தை லூக்காவே எழுதியிருக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக கொண்டு வருகிறார்கள். சரி, ஏற்கனவே தான் ஒரு நிருபத்தை எழுதியதை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் இப்பொழுது பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் வேறு இடங்களில் முக்கியத்துவத்தை பெறாத
பல பொதுவான கருப்பொருள்கள் இந்த இரண்டு புத்தகங்களும் கொண்டு உள்ளன என்பதை நாம் பார்க்க முடியும். நான் போன வாரத்திலையும் முந்தின வாரத்திலையும் சொன்னது போல லூக்கா புஸ்தகம் மிக பெரிதான ஒரு புஸ்தகம். இதுல உள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஒவ்வொரு தகவல்களையும் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக நான் தகவல்களை எடுக்கிறதா இருந்தால் நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு மணி நேரம் போதாது. ஆகவே நான் குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டு கடக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். எழுத்து நடை ஒவ்வொரு ரைட்டர்ஸுக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கிறது. The way how they write, they maintain a pattern. ஒரு பேட்டர்ன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அந்த எழுத்து நடை இந்த லூக்காவிலும் அப்போஸ்தலன் புஸ்தகத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் காண முடியும். அதாவது கிரேக்கத்திலே அவர்கள் எழுதினாலும் ஒரு இலக்கியம் அதில் இருக்கும், ஒரு இலக்கியம் அதில் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த எழுத்து நடை பயன்பாடுகள் மற்றும் குறிப்பிட்ட நபர்களின் மீதான கவனம், ஒரு பர்டிகுலர் பர்சனை மாத்திரம் அதிக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு வகை, அப்படிப்பட்ட ஒரு கவனம் செலுத்தும் போக்கு உள்ளிட்ட பொதுவான கட்ட அமைப்பு, த பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த புக், அது வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுனாலே லூக்கா இந்த புஸ்தகத்தை நிச்சயமாக எழுதியிருக்க முடியும் என்பதை கவனிக்க முடிகிறது. இது எழுதப்பட்ட காலகட்டம் 57 இருந்து சுமார் 59 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த புத்தகம் இந்த நிருபமானது எழுது. இது வந்து நாம சுவிசேஷ புஸ்தகம்னு சொல்றோம். லூக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடிதமாக தெய்யப்புலுவுக்கு எழுதுகிறார். அதனாலதான் நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். ஆனால் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது நிருபம் என்று நாம் அழைப்பதல்ல, இது சுவிசேஷ புஸ்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை கிபி 57 இருந்து 59 இடைப்பட்ட காலகட்டங்களில அவர் எழுதியிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய முடியும். இயேசுவின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை பற்றிய அறிவு, அந்த அறிவை லூக்கா நேரில் கண்டதை எழுதாமல், இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். லூக்காவானவர் இயேசுவோடு கூட இருந்து அவரை பார்த்து ஒரு சரிதையை அவர் எழுதவில்லை. லூக்கா நேரில் கண்டதை அவர் எழுதாமல் கிறிஸ்துவோடு இருந்தவர்களின் தகவல்களை ஆராய்ச்சி செய்து அதை ஊர்ஜிதம் செய்து இந்த புத்தகத்தை அவர் எழுதினவர். மறுபடியும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 1:2 நான் வாசிக்கிறேன். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. கவனிச்சீங்களா? இயேசுவோடு இருந்து வசனத்தை கவனித்தவர்கள், இயேசுவின் இடத்துல இருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்ட தகவல்களை ஊர்ஜிதமாக கவனித்து ஆராய்ந்து நான் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக கொடுக்கிறேன் என்கிற ஒரு தகவலை அவர் எழுதுகிறார். அதாவது மத்தேயு ஒரு அப்போஸ்தலன், கூடவே இருந்து எழுதினவர். மார்க்குவை குறித்து நாம் பார்த்தோம். லூக்காவும் இயேசுவோடு இருந்து எழுதினவர் அல்ல, வேறொருவரோடு மற்ற சீஷர்களோடு இவர் கூட இருந்ததுனாலே அவர்கள் சொல்லுவதை ஆராய்ந்து அறிந்து சரிபார்த்து அதை திட்டமும் தெளிவுமாக குறிப்பாக அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இயேசுவோட நம்ம கூட இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து நம்ம நேரடியாக அவரை பார்க்கல, அவர் பக்கத்தில் நம்ம இருந்து அவரோட வாழலை, அப்படிங்கிறதுனால நாம் சொல்கிற தகவல்கள்லாம் பொய்யாயிருமா? நிச்சயமாக இல்லை. ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வேதாமத்தின் வசனங்களை வைத்து சொல்லப்பட்ட தகவல்களை நேர்த்தியாய் சரியாய் நம்மளுடைய இந்த வகுப்பினுடைய டேக்லைனே என்னது அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:15, அதுதான் நம்முடைய டேக்லைன். தேவனுக்கு முன்னதாக நாம் உத்தமமாய் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு தான். இப்போ லூக்கா எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகம் எப்படியா இருக்குன்னா, மிக நேர்த்தியாய் அறிந்து ஆராய்ந்து அதை துல்லியமான தகவலை அவர் கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன், சாரி லூக்கா அப்போஸ்தலன் அல்ல அப்படின்னு சொன்னேன். இந்த லூக்கா இயேசுவோடு பயணித்த ஒரு சீடரும் அல்ல என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க பெயர், இந்த லூக்கா அப்படிங்கிறது கிரீக் நேம். இந்த கிரேக்க பெயரான லூக்காவின் பெயரை வேதாமத்திலே 3 முறை மாத்திரம்தான் நாம் கவனிக்க முடியும், காண முடியும், வேறு எங்கேயும் சொல்லப்படவில்லை. 3 முறை. முதலாவது கொலோசியர்களின் நிருபம் 4:14 இந்த லூக்காவின் பெயர் கொடுக்கப்படுகிறது. 278 நாம் அதை வாசித்தோம். 14:14, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். இந்த லூக்காவினுடைய பெயர் இந்த இடத்துல வருகிறது. 2 முறையாக நாம் பார்க்கிறது 2 தீமோத்தேயு 4:11 பேஜ் நம்பர் 294
லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடம். அடுத்தபடியாக எபிரேயருக்கு முந்தின புத்தகம் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 297 பக்கம் பேஜ் நம்பர் 298 பேஜ் நம்பர் 298 24 வசனத்திலையும் என் உடன் வேலை ஆட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் என்று சொல்லி மூன்று இடங்களிலே லூக்காவின் புஸ்தக பெயர் வேதாமத்தில் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த நான்கு நற்செய்தி நூல்களின் ஆசிரியர்களும் தங்கள் பெயரை அவரவர் புத்தகங்களில் குறிப்பிடவில்லை. நான் தான் எழுதினேன், மத்தேயு ஆகிய நான் இதை எழுதினேன் பாருங்கள் அப்படின்னு அவர் எழுதி வைக்கல. மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நான்கு பெயருமே தங்கள் பெயரை வெளிப்படுத்தவில்லை. இதை வேத வல்லுநர்கள் ஆராய்ந்து அறிந்து யார் யார் என்று தகவல்களை எடுத்து பார்க்கும் பொழுது இது இவர் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். அதுபோலதான் லூக்காவும் நேரடியாக தான் எழுதினதாக எங்கேயும் குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் 99% தகவல்களின் அடிப்படையிலும் இலக்கிய ரீதியாக சொல்லப்பட்டதும் மருத்துவ சம்பந்தமான சில தகவல்களும் இந்த லூக்கா பிளஸ் ஆக்ஸ் ரெண்டுலேயுமே இடம் பெற்றிருக்கிற வகை அந்த பாணியை வைத்து லூக்காவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவுக்கு வர முடிகிறது. இந்த எழுதப்பட்ட வகை எப்படி இருந்தது என்று சொன்னால் இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இட் வாஸ் ரிட்டன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் கிரீக். கிரேக்க மொழியிலே இது எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த பெற்றுக்கொண்டவர்கள் லூக்காவின் புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் என்பவர்கள் புறஜாதியினர், நம்மை போல புறஜாதியினர். குறிப்பாக முழு சமுதாயம் புறஜாதியார் சமுதாயம் அப்படிங்கிறதை காண்பித்தலும் அந்த புறஜாதியானிலே இருக்கக்கூடிய ரோம உயர் அதிகாரியான தெய்யப்பிலு என்கிற அந்த ரோம அதிகாரிக்கு குறிப்பாக எழுதப்பட்டது. இருந்தாலும் லூக்காவினுடைய எழுத்து நடையும் சொல்லப்பட்ட தகவல்கள் அத்தனையும் ஒரு புறஜாதியான் இன்னொரு புறஜாதியார் சமூகத்துக்கு எழுதக்கூடிய வகையில இது அந்த தகவல்கள் மிக தெளிவாக இலகுவாக நாம் படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட் திறவுகோல் வசனம். நம்ம மத்தேயுவுக்கு பார்த்தோம், மார்க்குக்கு பார்த்தோம், லூக்காவுக்கும் நம்ம பார்க்கணும். மத்தேயு இயேசு கிறிஸ்து ராஜா என்று சொல்லி பார்த்தோம். மார்க்குவில இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் என்கிறத பார்த்தோம். இந்த லூக்காவில இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அல்லது மனித குல ரட்சகர் என்கிற ஒரு கீவேர்ட். இயேசு மனுஷகுமாரன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், ஜீசஸ் தி சன் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஏன் இந்த கீவேர்டு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம ஒரு ஒரு கட்டடத்தை நீங்க திறக்கிறீங்க, ஒரு சாவியை போட்டு திறக்கிறீங்கன்னா திறந்த உடனே சாவியை மறந்துடும், கட்டடத்தை மறந்துடும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அது போல கீவேர்டு அப்படின்னு இயேசு தேவன் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய புஸ்தகத்துல ராஜாங்கத்துக்கு ஏற்ற பரலோக ராஜ்யத்திற்கான அதிகமான தகவல்களை மத்தியில நாம் எழுத முடியும், கவனிக்க முடியும். அதுபோல ஒரு வேலைக்காரன், ஊழியக்காரன் என்கிற ரீதியில எழுதப்பட்டதை இயேசு கிறிஸ்து முன்னிட்டு எழுதப்பட்டதுல மார்க்குவிலே பார்க்க முடியும். லூக்காவிலே இயேசு மனுஷகுமாரன், மனித குல ரட்சகர், அதாவது இழந்து போன மனிதர்களை தேடுவதற்காக மனிதர்களுக்காகவே பிரத்யேகம், அதாவது எல்லா விதமான மனிதர்களை பற்றி கொள்ளும்படியான ஒரு ஊழியத்தை மேற்கொண்ட தகவல்களை மையமாக கொண்டு லூக்கா எழுதினதை அந்த கீவேர்டு இயேசு மனுஷகுமாரன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதுல இந்த இரண்டு விதமான கீ பாசேஜஸ் இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் மார்க்கில் மத்தியில் நம்ம இரண்டு பாசேஜ் பார்த்தோம், மார்க்கில் இரண்டு பாசேஜ் பார்த்தோம், லூக்காவிலும் அது போல இரண்டு கீ பாசேஜஸ் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 3:3-4 முதல் பேசேஜ் ஆக ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த, அதான் நம்ம கவனிக்கணும், திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. சோ திட்டமாய் விசாரித்தது, அதாவது கவனமாக அந்த அக்யூரசி அதுல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது அதை நேர்த்தியாக, ஒழுங்காக, கிரமமாக அவர் எழுதி வைத்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது முதலாவது கீ பாசேஜ். இரண்டாவது கீ பாசேஜ் லூக்காவின் புஸ்தகம் 19:10 சொல்லப்படுகிறது. 19:10 லூக்கா 19:10
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதுதான் இந்த மைய கருத்து. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற ஒரு காரியம். அப்போ கீவேர்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கீவேர்டு என்பது ஜீசஸ் தி சன் ஆஃப் மேன். கீ பாசேஜஸ்ல ரெண்டு இருக்கிறது, 1:3-4, அதாவது லூக்காவின் புஸ்தகம் மிக நேர்த்தியாய் திட்டமாய் விசாரித்து கவனமாக துல்லியமாக எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ மற்ற புஸ்தகங்கள்லாம் துல்லியமா எழுதலையா பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுல என்னன்னா ஸ்பெசிபிக்காக அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு உதாரணம் திருப்பி வாங்க லூக்காவின் புஸ்தகம் 3:3. அந்த திட்டமாய் விசாரித்து அறிந்து ஒழுங்கா எழுதுகிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு அந்த புரிந்து கொள்வதற்கான வசனத்தை பாருங்க. லூக்கா 3:1, திபேரியூராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15th year கவனிச்சிங்களா, பொந்திய பிலாத்து யூதயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இந்துரையாவுக்கும் திரகோணித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் விசானியன் கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. என்ன ஒரு நேர்த்தி பாருங்க. அதாவது இப்ப 2021 July 24 அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல ஒரு கேலண்டர், ஸ்டாண்டர்ட் கேலண்டர் கிடையாது. மாற்றி 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 அமைக்கப்பட்டது. 7 கேலண்டர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற வரலாற்றுல அப்படி ஒரு தேதி குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலை, அந்த அந்த யாரெல்லாம் எப்பெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தகவல் இல்லை, 2 இல்லை, ஒரு 5-6 இடங்களை சேர்த்து இவர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே அப்படின்னு சொன்னால், குறிப்பாக உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் பிரதமராக இருந்த நாட்களிலே அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருந்தால் நம்ம கவனிக்க முடியுமா அப்படின்னா அது 10 கொண்டு போயிடும். ஆனா மோடி அவர்கள் பிரதம மந்திரியா இருந்த நேரமும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலமும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஆட்டோமேட்டிக்கா 2021 May முன்னாடி உள்ள பீரியடை அது காண்பித்து விடுகிறது. அப்போ அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு காலகட்டங்களை நேர்த்தியாய் அவர் எழுதுகிற ஒரு பேட்டர்னை லூக்காவில நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ மைய கருத்திற்கான திறவுகோல் அதிகாரம் நம்ம கீவேர்டு பார்த்தோம், கீ பேசேஜ் பார்த்தோம். இப்போ அதிகாரம், ஏதோ ஒரு பர்டிகுலர் அதிகாரத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறதை நாம மத்தேயுவிலையும் பார்த்தோம், மார்க்குவிலையும் பார்த்தோம். இப்போ இங்கு 15th அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15th ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே அதிகாரத்துல 3 முக்கியமான அல்லது இந்த புத்தகத்தின் மைய கருத்தை கொண்டுள்ள ஒரு அதிகாரமாக அது காண முடியும். இழந்து போன ஆடு, இழந்து போன நாணயம், இழந்து போன மகன், அதாவது நம்ம வழக்கமா கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், இந்த 3 ஒரே அதிகாரத்திலே வருகிறதை நாம் இந்த இடத்துல கவனிக்க முடியும். இந்த அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு ரிச் கண்டென்ட்டோட பிடிக்கப்பட்டிருக்கிறதை ஒரு திறவுகோல் அதிகாரம் என்று மையப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த திருவுகோல் வசனமாகவே நம்ம பார்த்தோம், இழந்ததை தேடவும் காப்பாற்றவும் வந்தார். இந்த 15th நாம் இந்த 3:1 இருக்கிறதை ஒரு முழு நீளமான ஒரு சர்மனை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ரிச் கண்டென்ட்டாக இந்த இழந்து போன ஆடு, இழந்து போன நாணயம், இழந்து போன மகன் மூன்றையுமே மையப்படுத்தி இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். மனிதனாகி இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண மனித நேயத்தை, மனுஷகுமாரன் அப்படிங்கிறதா இந்த புஸ்தகத்தின் தலைப்பு, மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான மனித நேயத்தை கவனமாக ஆவணப்படுத்தும் பொழுது ஒரு டாக்டரான ஒரு லூக்கா, மருத்துவரான ஒரு லூக்கா, குடும்ப மருத்துவரின் இரக்கத்துடனும் அரவணைப்புடனும் தன்னுடைய இந்த இலக்கியமாகிய லூக்கா சுவிசேஷத்தை எழுதுவதை
நாம் அந்த ஸ்டைலை கவனிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு கிடைக்கிற இந்த குறுகிய 45-50 நிமிடத்துக்குள்ளதாக நான் எல்லா குறிப்புகளையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லும் பொழுது நாம் நேரத்தை இழந்து விடுவோம், முக்கிய குறிப்புகளை நாம் இழந்து விடுவோம். அதனால தகவலை மாத்திரம் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன், முக்கியமாய் லூக்கா புஸ்தகத்துல. சரி, இயேசுவின் வம்சாவளியில சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல் உண்டு. இயேசுவின் வம்சாவளி பிறப்பு மற்றும் ஆரம்ப கால வாழ்க்கையை கிறிஸ்துவின் பூமிக்கு உரிய ஊழியத்தை குறித்து எழுதுவதற்கு முன்னரே கவனமாக கால வரிசைப்படி அவர் எழுதினதை நாம் கவனிக்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து பேசுவதற்கு முன்னதாகவே அவருடைய வம்சாவளியை குறித்து, பிறப்பின் காலங்கள், ஆரம்ப வாழ்க்கையை குறித்ததான தகவல்களை இந்த லூக்கா பதிகிறதை நாம் கவனிக்க முடியும். கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பான அனைத்து விவரங்களையும் துல்லியமாக அவர் எழுதியிருக்கிறார். நான் சொன்னேன்ல, அவருடைய குழந்தை பருவத்தை குறித்து உள்ள தகவல் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. லூக்காவில மாத்திரம்தான் 12வது வயதிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்து விட்டார், இவங்க தாயும் தகப்பனும் அவங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் 3 நாள் கழித்து அவர்களை போய் இயேசு கிறிஸ்துவை அந்த வேத பாரர்கள் மத்தியில் உட்கார இருந்ததை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லி மறுபடியுமாக கூட்டிட்டு வந்த தகவல்களை நாம் இங்கு லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 41-42 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். இந்த குழந்தை பருவத்தின் தகவலை லூக்கா மாத்திரம்தான் குறிப்பிடுகிறார், வேற யாரும் குறிப்பிடுவதாக நான் காணவில்லை. இந்த யோவான் ஸ்நானன் அவருடைய பிரசங்கத்தின் விவரம், அவரது வெற்றி, கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் மற்றும் அவரது பிறப்பின் செய்திகளை ஆழமாக அவர் எழுதியிருப்பதை நாம் கவனிக்க முடியும். லூக்கா 3:1 நம்ம வாசிச்சோம் இல்லையா, எந்த காலகட்டங்களில் எப்படியாக யோவான் அந்த வந்தார் என்கிற ஒரு தகவலை அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்ப இந்த யோவான் ஸ்நானனின் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்றது எதை நம்ம சொல்ல முடியும், அவர் ஒரு ஆற்றங்கரையில இருந்து, யோர்தான் ஆற்றங்கரையிலிருந்து அவர் பிரசங்கிக்கிற ஒரு செய்தி தேசத்தின் ராஜா வரைக்கும் அது அங்க போய் சேருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் கொண்டிருந்தார் என்பதை நாம் கவனிக்க முடியும். லூக்கா 4வது அதிகாரம் முதல் 9வது அதிகாரம் வரைக்கும் 3 ஆண்டுகால ஊழியத்தில் கலிலேயாவிலே கர்த்தருடைய பணியை செய்யப்பட்ட காரியங்களை குறித்து லூக்கா மிக தெளிவாய் விளக்குகிறார். அதாவது லூக்கா 4:4-9 வரைக்கும் இந்த 5 அதிகாரங்களில் கலிலேயாவிலே கர்த்தருடைய பணி எவ்வளவா இருந்தது என்பதை மிக விஸ்தாரமாக விவரிக்கிறதே பார்க்க முடியும். நாசரேத், கப்பர்நகம், கலிலேயா ஏரி போன்ற துல்லிய தகவல்களையும் நாம் அங்கு அதிகமாக கவனிக்க முடிகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, பரலோகத்திற்கு அவர் ஏறிய விவரம், அவைகளும் இதிலே உள்ளடக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வளர்ந்து வரும் நம்பிக்கை, இந்த லூக்காவில வேற ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கூடவே கூடவே ஒரு எதிர்ப்பும், ஊழியத்திற்கான எதிர்ப்பும் இருக்கிறதே அருகே அருகே, அந்த சைமல்டேனியஸ்லி இந்த தகவல் அதுல இருக்கிறதே நாம் கவனிக்க முடியும். வளர்ந்து வருகிற நம்பிக்கையும் கூடவே வளர்ந்த எதிர்ப்பும் லூக்கா புத்தகத்திலே அருகருகே உருவாகி இருப்பதை நாம் அங்கு கவனிக்க முடிகிறது. இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவில நம்பிக்கை கொண்டவர்கள் அவருக்கு சீஷராக இருப்பதில் உள்ள சவாலை அறிந்து கொண்டதை இந்த புத்தகம் தெளிவுபடுத்துகிறது. நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோம் அப்படின்னா, கடந்த 5 வருடங்களிலே எவ்வளவு அதிகமாக நாம் நெருக்கப்பட்டோம், நமக்கு ஒரு பயம் உருவாகி இருந்தது, நமக்கு நிறைய, நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டவர்கள், இழப்புகள் நிறைய இருந்தது, அடிபட்டவர்கள் ஏராளமா இருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் காலகட்டங்களிலே இந்த சீஷர்கள் அதிகமான சவாலை சந்தித்ததையும் நாம் இந்த புத்தகத்திலே கவனிக்க முடியும். மனுஷகுமாரன் உயிரற்ற நிலையில் சிலுவையில தொங்கும் வரை அவரை எதிர்ப்பவர்கள் திருப்தி அடையவில்லை என்பது ஒரு தகவல் இந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். லூக்கா புத்தகம் புறஜாதியினருக்காக, நம்மை போல இருக்கிற புறஜாதியினருக்காக ஒரு புறஜாதி எழுத்தாளரால் எழுதப்பட்டது. லூக்கா ஒரு ஹெலனிஸ்டிக் யூதராக இருந்திருக்கலாம், ஏற்கனவே சொன்ன இல்லையா, ரோமானிய யூதன், ஆனால் அவர் ஒரு புறஜாதியராக இருந்திருக்க
அதிக வாய்ப்பு உள்ளது. 99% அவர் ஒரு புறஜாதி தான் அப்படிங்கிறதை இந்த கொலோசியர் புஸ்தகத்தின் 4:10-11 நாம் அதை கவனிக்க முடிகிறதா இருக்கிறது. இந்த லூக்காவானவர் அப்போஸ்தலன் ஆகிய பவுலினுடைய நெருங்கிய கூட்டாளி, அதாவது த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் பார்க்க முடியும். எப்படி திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த நெருங்கிய நண்பன் தான் எந்த சூழ்நிலை விட்டு போக மாட்டார், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அவர் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பனையும் பார்க்க முடியும். எப்படி நம்ம அதை கவனிக்க முடியும்னா, கொலோசியர் 4:14 நான் வரும் பொழுது, கொலோசியர் 4:14 பிரியமான வைத்தியனாகிய லூக்கா கவனிக்கிறார் பார்த்தீங்கன்னா, பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. இப்ப பிலமோன் 24 வாங்க, 298. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த இடத்துல கவனிக்க முடியும். அன்பான மருத்துவர் அப்படின்னு அவர்கள் அழைக்கப்படுகிறார். இதுல ஒரு விசேஷமான ஒரு நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:1 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். கவனிச்சிங்களா என்ன அப்படின்னா, இவருடைய 2வது ரோமானிய சிறைவாசத்தின் போது ஆழ்ந்த ஆபத்தை எதிர்கொண்டு இருக்கும் ஒரு அப்போஸ்தலன் ஆகிய இந்த பவுலுக்கு லூக்காவின் சிநேகம், அவர் கூடவே இருக்கிறார். அவர் ஒரு சிறை கைதியா இருக்கிறாரு. சிறை கைதியா இருக்கும் பொழுது அந்த கைதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கூடவே இருக்கிற ஒரே ஒரு நண்பன், நெருங்கிய நண்பனாக இந்த லூக்கா இருக்கிறார். அப்போ அதனாலதான் அவ்வளவு தகவல்களை, அதிகமான தகவல்களை, ஏன்னா பவுல் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு சீஷன். பவுல் வந்து கமாலியல் அப்படிங்கிற ஒரு டீச்சர்கிட்ட படித்த ஒரு மனுஷன், அப்பேற்பட்ட மனுஷன், நியாயப்பிரமாணத்தில் அதிகமாய் படித்தவர், மிக நேர்த்தியாய் படித்து வளர்ந்தவர். அவரிடத்துல இருந்து தகவல்களை கேட்டு, மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து தகவல்களை கேட்டு தீர்க்கமாக எழுதுவதற்கு ஒரு நெருக்கம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த லூக்கா ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷன். நம்ம அவருடைய பெயர் அர்த்தத்துல பார்க்கணும், லூமினஸ், ஒளிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் கொண்டவர். அப்ப அது போல தான் செய்கிற எல்லா காரியத்திலும் நேர்த்தியாய் ஒளிரக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினதை நாம் கவனிக்க முடியும். அவருடைய இந்த எழுத்துக்கள் வரலாற்று நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. நான் நம்ம 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தது போல கால வரிசையை வரலாற்று துல்லிய தன்மையாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் லூக்கா மாத்திரம் மிக நீளமானது என்பதை நாம் அறிய வேண்டும். 4 சுவிசேஷம் அல்ல, 4 சுவிசேஷ புஸ்தகம். என்ன சுவிசேஷம் என்பது? 1 புஸ்தகங்கள், 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். இந்த 4 கம்பேர் பண்ணும் பொழுது மார்க்கு தி ஷார்டஸ்ட் நம்ம பார்த்தோம். போன வாரம் படிச்ச பொழுது மார்க் ரொம்ப குறி அவசர அவசரமா உடனே எழுதினார். எல்லாத்துலயும் விறுவிறுன்னு எழுதிட்டு போயிட்டார். ஆனா லூக்காவோ யோசித்து நிதானித்து துல்லியமா எழுதின ஒரு புத்தகம் என்பதை நாமும் கவனிக்க முடியும். இப்ப வம்ச பட்டியல ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னேன் இல்லையா, இதை கொஞ்சம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவை நான் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் நம்முடைய கேள்வி பதில்ல நிறைய பேர் அந்த கேள்வியை அடிக்கடி கேட்கறதை நம்ம கவனிச்சிருக்கிறோம். மத்தேயு புஸ்தகத்துக்கும் லூக்கா புஸ்தகத்திலையும் இந்த வம்சவழி பெயர் மாறி மாறி இருக்குது, அது ஏன், எப்படி முரண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி முரண்பாடு அல்ல. முதலாவது நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இது தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. தேவன் கொடுத்த வார்த்தையிலே முரண்பாட்டுக்கு அங்க இடம் இல்லை. ஆனாலும் நம்முடைய கண்களிலே முரண்பாடு இருப்பது போல் தெரிகிறதுன்னு சொன்னா, நாம படிக்கிற விதம், புரிந்து கொள்ளுகிற விதத்தை நாம் கவனமாயிருக்க வேண்டும். சரி, இப்ப மத்தேய புஸ்தகத்திலும் கொடுக்கிற அந்த வம்ச பட்டியலில், லூக்காவில் கொடுக்கப்படுகிற வம்ச பட்டியலிலும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னா, மத்தேய புஸ்தகம் வம்ச பட்டியலில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமிலே துவங்கி தாவீது வரைக்கும் எழுதினதுக்கு பின்புதாக தாவீதனுடைய குமாரன் சாலமோன் என்று சொல்லி சாலமோனிலிருந்து கீழே வம்சத்தை கொண்டு வந்து யோசேப்பில் கொண்டு வந்து முடிக்கிறார். அவர் யோசேப்பில் கொண்டு வந்து
முடிக்கிறதே நாம் பார்க்க முடியும். ஆனால் லூக்காவோ இந்த வசனத்தை பாருங்க, மார்க்கு முதலாம் அதிகாரம் 16 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 1 அதிகாரம் 1:16 வசனத்துல பாருங்க, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். கவனிச்சீங்களா? யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார் அப்படிங்கிற மத்தேயுனுடைய விஷயத்துல இது யோசேப்புல வந்து முடிகிறது. அதாவது ஆபிரகாம் துவங்கி தாவீது வழியாக தாவீதுடைய குமாரன் சாலமோன் என்ற பெயரை வைத்து அந்த குமாரன் வழியாக சாலமோன் வழியாக யோசேப்புவை அவர் குறிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இப்போ லூக்கா புஸ்தகத்துக்கு வரும்பொழுது யோசேப்பை மையப்படுத்தி அல்ல, மரியாளை மையப்படுத்தி அவர் எழுதுகிறார். லூக்காவின் புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது எப்படி துவங்குறது என்றால், ஆபிரகாமில் இருந்து அல்ல, தேவனிலிருந்து அவர் துவங்குகிறார். தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுக்கு பின்னதாக ஆபிரகாம், அந்த வழிமுறையில வரும் பொழுது அடுத்தது தாவீது. இந்த இடத்துல நம்ம மத்தேயுல பார்த்தோம் தாவீது, அடுத்தது சாலமோன். இங்கு தாவீதுக்கு சாலமோன் அல்ல, இங்கு தாவீதுக்கு நாத்தானை குறிப்பிடுகிறார். அப்போ என்ன, தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப தாவீது வழியாக யோசேப்பு வந்து பிறக்கிறாரு. இங்க தாவீது நாத்தான் வழியாக மரியாளுடைய சந்ததியை கொண்டு வருகிறார். ஆனா முடிக்கும் பொழுது இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, 3:23 வசனத்துக்கு வாங்க. லூக்கா 3:23, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும், 3:23 சாரி, லூக்கா 3:23 வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். கவனிச்சீங்களா? இப்போ மத்தேயு 1:16 என்ன சொல்லியிருக்கு, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லுகிறது, ஏலி யோசேப்பினுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லுது. யோசேப்பு ஏலியின் குமாரன். மத்தேயு என்ன சொல்றாரு, யாக்கோபு யோசேப்புடைய தகப்பன், ஆனால் இங்கு ஏலி யோசேப்புடைய தகப்பன் அப்படின்னு வருது. இதைதான் நம்ம வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். நான் திரும்ப ஒரு ரீகேப் கொடுக்குறேன். மத்தேயு புஸ்தகம் யோசேப்பில் வந்து முடிகிறது. லூக்காவின் புஸ்தகம் மரியாளில் வந்து முடிகிறது. இதே டேப் நீங்க கவனிச்சுக்கோங்க. மத்தேயு புஸ்தகம் தாவீதினுடைய குமாரன் சாலமோன் வழியாக எழுதப்படுகிறது. அது யோசேப்பு வந்து முடிகிறார். லூக்காவின் புஸ்தகம் தாவீதின் குமாரன் இன்னொரு குமாரன் நாத்தான் மூலமாக மரியாளில் வந்து முடிகிறது. அப்போ மரியாளில முடியலையே, யோசேப்புல தானே சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். லூக்கா 3:23, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இது நாம என்ன பண்ணணும், இந்த மத்தேயுவின் கணக்கு யோசேப்பு வம்சாவளி, லூக்காவின் கணக்கு மரியாளின் வம்சாவளி. இப்போ மரியாள் வழியில் இருக்கும் பரம்பரையை குறிப்பிடும் பொழுது எபிரேய பாரம்பரியத்தின்படி வம்சாவளி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரியாள் வழியில இருக்கும் பாரம்பரியத்தை குறிப்பிடும் பொழுது எபிரேய பாரம்பரியம் அந்த வம்சாவளி சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட கணவரான யோசேப்பின் வம்சத்திலே இடம்பெறும் ஆண் பெயர்களை மட்டுமே லூக்கா பட்டியலிடுகிறார். கவனிச்சீங்களா? நம்ம குரூப்ல உள்ளவங்களே தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட கணவர், மரியாதைக்கு நியமிக்கப்பட்டவர் யோசேப்பு. அதுல எழுதும் பொழுது ஆண் பெயர்களை மாத்திரமே லூக்கா பட்டியலிட்டு வருகிறார். அப்படின்னா மரியாளுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு பதிலாக மரியாளுடைய இடத்திலே யோசேப்பினுடைய பெயர் வருகிறது. இப்போ மரியாள் வரைக்கும் அந்த வம்சத்திலே நாத்தான்ல இருந்த தாவீது, தேவன், ஆதாம், ஆபிரகாம், தாவீதுக்கு நான் நடுவில் நிறைய பேரை விட்டுட்டேன், முக்கியமானவர்களை மாத்திரம் குறிப்பிடுறேன். தேவன், அதுக்கப்புறம் ஆதாம்,
ஆதாமுக்கு அப்புறம் கொஞ்சம் வம்சம் வருது, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு அப்புறம் கொஞ்சம் வம்சம் வருது, தாவீது. தாவீதுக்கு இம்மிடியட்டாக நாத்தான் என்கிற குமாரன் மூலமாக வரக்கூடிய ஆண் பெயரை பட்டியலிட்டு 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 கடைசியாக மரியாள் குறிப்பிடுவதற்கு பதிலாக அந்த இடத்துல யோசேப்பு உள்ளே வருகிறார். சரி, இந்த எபிரேயர்கள் மகன் என்ற வார்த்தையை அப்படின்னா ஏலின்னு எப்படி சொல்ல முடியும், யோசேப்பின் தகப்பன் ஏலின்னு எப்படி சொல்ல முடியும்? எபிரேயர்கள் மகன் என்ற வார்த்தையை வெவ்வேறு புலன்களிலே பயன்படுத்தினர். அதை நம்ம எப்படி கவனிக்கலாம் பாருங்க. பேரனா இருந்தாலும் கொள்ளு பேரனா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மூன்றாவது நான்காவது சந்ததியா இருந்தாலும் குமாரன் மகன் என்றே அழைக்கப்படுகிற ஒரு பழக்கம் எபிரேய பழக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு வாங்க, மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இதை நம்ம படிக்கும் பொழுது பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். ஆனா உண்மையாவே ஆபிரகாம் குமாரன் தாவீதா இல்லையே? எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் தானே அவர் வர்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் குமாரன் தாவீது. அப்ப தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவா? அதுவும் கிடையாது. எத்தனையோ தலைமுறைகளுக்கு அப்புறமாக வரக்கூடிய ஒரு சந்ததியை குமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு பழக்கம் அங்க இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். 21வது அதிகாரம் பாருங்க, மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனம், Matthew 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஒருத்தர் மாத்திரம் சொல்லல, எல்லா ஜனங்களும் அதை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த மருமகனையும் அவர்கள் மகன் என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். மருமகனையும் மகன் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் எப்படி? 1 சாமுவேலுக்கு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம், 1 சாமுவேல் 24:16. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, கவனிச்சிங்களா, சவுலுக்கு மருமகன் தான் தாவீது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு, மகன் அப்படின்னு சொல்றார். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. மருமகனை, நம்ம இந்த சைடு கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் மக்களேன்னு, யாரா இருந்தாலும் மக்களே தான். அந்த மாதிரி எபிரேயர்களுக்கு மருமகனா இருந்தாலும் பேரப்பிள்ளைகளா இருந்தாலும் மகன் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் அங்கு உண்டு. அதே ஒரு பழக்கத்தை 26வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் நாம் கவனிக்க முடியும். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, கவனிச்சிங்களா, என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்கிறது. இப்ப யோசேப்பு யார் அப்படின்னா, யோசேப்பு ஏலியினுடைய மருமகன், அதாவது மரியாளுடைய தகப்பனுடைய மருமகன், மரியாளுக்கு புருஷன். ஆனா லூக்கா எப்படி எழுதுறாரு, ஏலியின் குமாரன் அப்படின்னு எழுதுறாரு. ஏலியினுடைய மருமகன் யோசேப்பு, ஏலியின் மகன் அல்ல. அதை நம்ம புரியும் பொழுதுதான் இந்த மத்தேயுக்கும் இந்த லூக்காவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மத்தேயு யாரை பற்றி எழுதுறாரு, யோசேப்பினுடைய ஆக்சுவல் வம்சத்தை குறித்து எழுதுகிறார். அவர் எப்படி வராரு, தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு பின்னதாக வரக்கூடிய சந்ததியை கரெக்டா பட்டியலிடுறாரு. லூக்காவோ தாவீதுக்கு அப்புறம் நாத்தான்வேல் என்ற குமாரன் வழியாக மரியாளுடைய சந்ததியை குறிப்பிடுகிறார். மரியாள் என்ற பெயர் சொல்லுகிற இடத்துல மரியாளுக்கு பதிலாக அந்த இடத்துல யோசேப்பினுடைய பெயர் கொடுக்கப்பட்டு யோசேப்புல நமக்கு அங்கே கவனிக்க முடியும். யோசேப்புக்கு அப்பாவாக, அதாவது ஏலியின் குமாரன், ஏலியினுடைய மருமகன் யோசேப்பு, ஆனால் ஏலியினுடைய மகனாக அங்கு சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். சரி, இந்த லூக்கா புஸ்தகத்துல நான்கு முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. லூக்கா புஸ்தகத்துல நான்கு முக்கிய பிரிவுகளை நாம் இங்கு கவனிக்க முடியும். மனுஷகுமாரனுடைய அறிமுகம் முதலாவது, ஒரு லூக்கா மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லுகிற இந்த
மையத்தை அவர் கொண்டு வருகிறார். இந்த முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனமுடைய ஒரு டிவிஷன், நான்கு டிவிஷன்ஸ்ல ஒரு டிவிஷனாக அவருடைய அறிமுகம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிமுகத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து இரண்டாவது பகுதியினை சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடியும். நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனமுடைய மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை குறித்து அங்கு பார்க்க முடியும். அடுத்தது அந்த மனுஷகுமாரனை நிராகரிக்கிற அந்த சூழ்நிலைகள், மனுஷகுமாரனை நிராகரிக்கிற அந்த சூழ்நிலை ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முடிய மனுஷகுமாரனை எப்படி நிராகரித்தார்கள், எப்படி எதிர்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய தகவல்களை மூன்றாவது குறிப்பில நாம் பார்க்க முடியும். நான்காவதாக மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுதலும் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலும் ஆகிய இந்த தகவலை நான்காவது பிரிவாக அங்கு சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடியும். இந்த நான்காவது பிரிவை மாத்திரம் நான் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் பண்றேன். இதே மாதிரியான ஒரு எலாபரேஷன் மற்ற எல்லா குறிப்புகளிலும் உள்ளது, ஆனால் நான்காவது இதை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் பண்றேன். இந்த நான்காவது பிரிவு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்று முடிய இந்த ஃபைனல் போர்ஷன் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். எருசலேமுக்கு வெற்றிகரமாக அவர் நுழைகிறார் இயேசு கிறிஸ்து. அங்கு எதிர்ப்பை அவர் எதிர்கொள்ளுகிறதை நாம் கவனிக்க முடியும். அங்க அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆசாரியர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் அங்க என்னை எதிர்ப்பார்கள், என்னை வந்து அவர்கள் துன்புறுத்துவார்கள், என்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பார்கள். அது சொன்னது மாத்திரமல்ல, இந்த எருசலேம் நகரமானது வீழ போகிறது, இதை அழிக்க போகிறார்கள், ஒரு செங்கல் மேல் இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு முழுக்க முழுக்க அது அழிக்கப்பட்டு போகும், இந்த தேசத்துக்கு அழிவு வரும் பொழுது அவரவர்கள் வயலில் இருக்கிறவர்கள் வீட்டுக்கு போகாமல் ஓடி போங்க என எப்படியாவது அப்படின்னு சொல்லி அந்த தகவல்கள், அதை வந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த இரண்டு போர்ஷன்ஸ் மத்தியில் பார்க்கும் பொழுது அது தெரியும், தெளிவாக அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்களும் எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிற சம்பவங்களும் இரண்டும் அதில் இருக்கிறது. எருசலேம் நகரத்தில் நடக்கப்படுகிற அழிக்கப்படுகிற சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அதை இயேசு கிறிஸ்துவின் வருகையில நடக்கிற சம்பவங்களாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுல ரெண்டு தகவல்களை அவர் கொடுக்கிறார். எருசலேம் எப்பொழுது அழிக்கப்படும், அப்பொழுது என்ன நடக்கும் என்கிற தகவல்களை அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும், தான் வரும்பொழுது நியாய தீர்ப்புக்கென்று வரும்பொழுது நடக்க வேண்டிய சம்பவங்களையும் அவர் சொல்கிறார். அந்த இரண்டையும் நாம் மிக்ஸ் பண்ணி பார்த்து அதை குழப்பி விடக்கூடாது. இப்போ அதான் நடக்கிறது, நிறைய இடத்துல அதை நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி நேர ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறதையும் இந்த பகுதி நான்காவது பகுதியில நாம் பார்க்க முடியும். அந்த ட்ரையல்ஸ் நடந்தது. இயேசு கிறிஸ்து நைட்ல கார்டன்ல போய், கெத்செமானே கார்டன்ல போய் அவரை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் சிலுவையில அறையப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும், அதாவது தீர்ப்பு எழுதுறது வரைக்கும் ஆறு முறை, சிக்ஸ் டைம்ஸ் ஆறு முறை விசாரணை நடந்தது. அந்த இரவிலே தானே ஆறு முறை அந்த விசாரணை நடந்தது. அப்ப மூன்று முறை மத ரீதியான விசாரணை, மூன்று முறை அரசாங்க ரீதியான விசாரணை, பிலாத்துக்கிட்ட விசாரணை பண்ணுவது அது அரசாங்க ரீதி, இங்க வந்து காய்பாக்கிட்ட கொண்டு வர்றது மத ரீதியான விசாரணை, அதாவது பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற முறையில இந்த பக்கம் ஒரு பக்கம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அன்னைக்கு நைட்டு உடனே நைட்டு நைட்டா வேகமா கூட்டிட்டு போய் அங்க பிலாத்துக்கிட்ட கொண்டு போவாங்க, திரும்ப அவர் ஏறவதுகிட்ட கொண்டு போறாரு, அதுக்கப்புறம் இங்க வந்து பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு வருவாங்க, பின்ன அந்த சனகருக்கு சங்கத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இப்படி ஆறு முறை, இப்ப மூன்று முறை மத ரீதியான விசாரணை, மூன்று முறை அரசாங்க ரீதியான விசாரணை, ஆறு முறை விசாரித்தும் அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபணம் செய்யப்பட்டும் அவர் குற்றத்தை எந்த குற்றம் செய்யவில்லை என்று அறிந்த பொழுதும் குற்றத்தை நிரூபிக்க முடியாத பொழுதும் இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் யூதர்களுடைய கட்டாயத்தின் பேரிலே இவர்கள் நிச்சயமாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பிலாத்துவை மிரட்டவும் ஆரம்பித்தார்கள். பிலாத்துவை மிரட்டவும் ஆரம்பித்து அவரும் வேற வழி இல்லாமல்
தண்ணியை வாங்கி கையை கழுவினார். இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் குற்றவாளி அல்ல, நான் உடன்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டாரு. அப்பதான் உடனே அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் என்ன சொன்னாங்க, இவருடைய குற்றம் எங்கள் மேலும் எங்கள் தலைமுறை மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாகன்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். இந்த குற்றம், இந்த இரத்த பலியானது எங்கள் மேலும் எங்கள் தலைமுறை மேலும் அதை வரட்டும், அவனை எப்படியாவது கொன்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கையை கழுவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குதானே, நீங்க வந்து அது மடி அது செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த இயேசுவை வேண்டாம் என்று நிராகரித்தார்களோ அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் நீங்களும் நானும் கண்ணால நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரேல் தேசம் அழிந்து கொண்டேதான் இருக்கும். அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க, எங்கள் மேல விழட்டும், அந்த பழி எங்களுக்கு மேல வரட்டும், அந்த சுமை எங்கள் மீது வரட்டும், ரத்தப்பழி எங்களுக்கு வரட்டும். என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு வரைக்கும் இந்த தேசம் எப்பொழுதுமே பிரச்சனைகள் கூடால வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். மத்தையில நம்ம பார்க்க முடியும், என்றைக்கு இந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வருதோ அன்னைக்கு முடிவு வரும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற கடைசி கடை கோடி ஒரு மனுஷனுக்கு சத்தியம் என்னைக்கு அறிவிக்கப்பட்டு முடிக்கிறதோ அன்னைக்கும் அந்த முடிவு வரும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும். இதுதான் இந்த லூக்காவில நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கு துல்லியமாக அதை நாம் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்தவ செய்தியின் மகிமையும் அடித்தளமும் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்று உயிர்த்தெழுதலும் மிக அதிகமாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையான ஒரு செய்தி, அடித்தளமான ஒரு செய்தி, வரலாற்று செய்திகள். வாக்கு உறுதி அளித்தபடி இயேசு கிறிஸ்து கல்லறையை வென்றார், மரணத்தை வென்றார். பிதாவிடம் ஏறி போவதற்கு முன்பு இயேசு அவருடைய சீஷர்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே தன்னை வெளிப்படுத்தின காரியத்தையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு நன்மையான காரியம், தெளிவான காரியத்தை, சந்தோஷமான ஊர்ஜிதமான காரியத்தை நாம் இந்த புஸ்தகத்திலே கவனிக்க முடிகிறதா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியர் தொடர்ந்து வகுப்பை கடைசி ஜபத்தை ஜபித்து முடிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து மிக நேர்த்தியாக அன்புக்குரிய ஊழியர் மூலமாக நாம் கேட்டும், லூக்கா என்பதற்கு அர்த்தம் ஒளிவது வெள்ளை. எழுதப்பட்ட காலம் 57-59. அவர் ஒரு புறஜாதியான், அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்து அதெல்லாம் கேட்டு மிக நேர்த்தியாக நமக்கு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு பிரயோஜனமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம், இந்த சுவிசேஷ புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த எழுதப்பட்ட ஒரு மொழி கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக, மனித குல இரட்சகராக அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 வாசிக்க முடியும். அந்த மைய கருத்துக்குரியான திறவுக்கோடைய அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இழந்து போனதான ஆடு, இழந்து போனதான நாணயம், இழந்து போனதான இளைய மகனை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய அந்த வம்ச வரலாறுகளை எவ்வளவு அழக முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய அறிமுகம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், மனுஷகுமாரனை நிராகரிக்கிற காரியங்கள், அவரை சிலுவிலே அறையப்படக்கூடிய உயிர்த்தெழக்கூடிய காரியங்களை இவ்வளவு நேரத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சொற்ப நேரத்திலே நமக்கு அழகாக நம்முடைய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு பேசினார். நம் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தத்தக்கதாக இன்னும் படிக்க போக இருக்கிறதான ஒவ்வொரு சத்தியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட நம் யாவரும் ஜபத்திலே ஒருமனப்படுவோம். இந்த வேளையிலே இந்த ஜபத்தினை அன்புக்குரிய ஊழியர் ஷம்மா அவர்கள் ஜபத்திலே வழிநடத்துவாராக. ஊழியர் ஷம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலுமா கூட சுவிசேஷ புத்தகமாகிய லூக்காயுதான புத்தகத்திலிருந்து இன்னொரு தகவலே மறைந்திருந்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இதோ கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை எங்களோட மாற்ற நாம் வைத்துக் கொள்ளாமல் இதோ தகப்பனே விசுவாசிகளுக்கு இவர்களை நாம் பகிர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவோடையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய உரித்தையும் குறித்து இவ்விதமா இருக்கிறது என்று எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை பயன்படுத்தும் வழியை நாம் சிந்திக்கிறோம். இவர்களால வேறு வகுப்பை இதோ உங்களுடைய காரியங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி அதை ஆராய்ச்சி செய்து எங்களுக்காக போதித்ததான அன்பு தேவதாசரை நாம் சிந்திக்கிறோம். அவரையும் ஆசிரியத்து வழிநடத்தும் இந்த மேலாட்சியோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவன் ஆசிரியர்களை எங்களுக்கு பார்த்து ஆசிரியக்கும்படியாகவும் இதோ கேட்கிறதால இந்த வேத காரியங்களானது எங்க விசுவாச ஊழிய பிரயாணத்திலே இவர்கள் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் இதனை உண்மையுள்ள சத்தியத்திலே வளரத்தக்கதாக அவர்களை ஊக்கி வைக்கத்தக்கதாக இப்போ வழிநடத்தும்